ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் ஆகஸ்ட் பதினாறு ஆடி மாதத்தோட கடைசி வெள்ளி வரலட்சுமி விரதம் இந்த மூன்று பொருட்களை கட்டாயம் நீங்கள் பூஜையாரில் வச்சு வழிபாடு செய்யணும் அப்படி வழிபாடு செய்கிறது மூலயமா உங்களுக்கு இருக்கக்கூடிய பணம் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வரும் அது என்னென்ன பொருட்கள் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ என்னென்ன பொருட்களை வச்சு பூஜை அறையில் வழிபடணும் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம் மகாலட்சுமி தாயார் நாம் எல்லா வீடுகள்லையும் எழுந்தருளி நாம் செய்யக்கூடிய பூஜை முறையை ஏற்றுக்கிட்டு நமக்கு ஆசை வழங்கக்கூடிய நாள் தான் வரலட்சுமி விரதம் இந்த நாளில் சுமங்கலி பெண்கள் அவங்களோட கணவரோட நலனுக்காகவும் குடும்பத்தில் சுபிக்ஷம் ஏற்படுறதுக்காகவும் விரதம் இருந்து தாலிச்சரண்டு மாற்றிப்பாங்க மகாலட்சுமி பூஜை செய்வாங்க இது எல்லாமே வழக்கமான ஒன்று தான் திருமணமாகாத பெண்கள் நல்ல கணவன் ஆன்மையினுன்னு மனசார வேண்டிப்பாங்க இந்த ஆண்டு வரலட்சுமி விரதம் அப்படிங்கிறது ஆடியோட கடைசி வெள்ளியோட சேர்ந்து வருது இந்த நாளில் எந்த நேரத்தில் மகாலட்சுமி தேவியை நம்ம வீட்டுக்கு அழைச்சி எந்த முறையில் வழிபடணும் அப்படிங்கிற பற்றி நம்மளே நம்ம சேனலில் ரீசண்டாக ஒரு பதிவு ஒன்று போட்டிருக்கோம் அன்றைய தினம் ஆடி கடைசி வெள்ளி மட்டும் இல்லை வரலட்சுமி விரதம் மட்டும் கிடையாது கூடவே பெருமாளுக்கு உகந்த ஏகாதசியும் சேர்ந்து வந்திருக்கு அன்னைக்கு மூல நட்சத்திரம் மூல நட்சத்திரம் அப்படிங்கிறது சரஸ்வதி தேவியோட நட்சத்திரம் இப்படி பல அம்சங்கள் பொருந்திய இப்படிப்பட்ட ஒரு நாளை நம்ம தவற விடவே கூடாது அன்றைய தினம் நம்ம செய்யக்கூடிய சொல்லக்கூடிய பேசக்கூடிய எல்லா விஷயங்களுக்கான பலன் அப்படிங்கிறது இரட்டிப்பாக இருக்கும் வரலட்சுமி விரதம் அப்படிங்கிறது மகாலட்சுமி வீட்டுக்குள்ளே அழைச்சி வழிபட்டு வேண்டிய வரங்களை பெறுவதற்குரிய ஒரு அற்புதமான ஒரு நாள் வரலட்சுமி விரதத்தையும் வழிபாட்டையும் யார் வேணாலும் செய்யலாம் அம்மா வீடு கணவர் வீடு ரெண்டுலேயும் வரலட்சுமி விரதம் கடைபிடிக்கக்கூடிய வழக்கம் இருக்கிறவங்களும் புதுசாக வரலட்சுமி விரதம் கடைபிடிக்க வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் தாராளமாக இந்த விரதத்தை கடைபிடிக்கலாம் ஏற்கனவே வரலட்சுமி நோன்பு இருக்கிறவங்க கடைப்பிடிக்கிறவங்க பெருசாக கலசம் வச்சு வழிபடுவாங்க வரலட்சுமி நோம்பு எடுக்காதவங்க இது வரைக்கும் பழக்கம் இல்லாதவங்க ரொம்ப எளிமையாக மகாலட்சுமி தாயாரோட ஃபோட்டோவை மட்டும் வச்சு கூட வழிபாடு செய்யலாம் அதுவும் கலசம் வச்சு வழிபட்டதுக்கான ஒரே பலன்தான் முழு உபவாசம் இருந்து தான் வரலட்சுமி விரதம் இருக்கணும் அவசியம் கிடையாது உணவு சாப்பிட்டுட்டு கூட தாராளமாக வரலட்சுமி நோன்பை கடைபிடிக்கலாம் அவங்கவுங்களோட உடல்நிலையை பொறுத்து அன்றைய தினம் உபவாசம் இருக்கலாமா வேணாமா அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த பொருட்களை நீங்கள் வீட்டில் பூஜையில் வச்சு வழிபட போகிறீங்க இந்த பொருட்களை கலசம் வச்சிருக்கவங்க மட்டும் தான் வழிபடணும் கலசம் வச்சுருக்கவங்க வழிபடக்கூடாது அப்படிலாம் கிடையாது யார் வேணாலும் இந்த மூன்று பொருட்களை நீங்கள் மகாலட்சுமி தாயாரோட ஃபோட்டோவுக்கு முன்னாடி வச்சு வழிபாடு செய்யலாம் கலசம் வச்சுருக்கிறவங்க அவங்க வீட்டில் அவங்க எப்பவும் கலசம் வைக்கிற இடத்துல வாழை இலையை வச்சு அது மேலே அரிசியை பரப்பி கலசத்தை வைப்பாங்க அப்படி கலசம் வைக்க பழக்கம் இல்லாதவங்க என்ன செய்வாங்கன்னா வீட்டோட பூஜை அறையிலேயே கீழே ஒரு மணப்பலகை போட்டு அதில் மகாலட்சுமி தாயாரோட ஃபோட்டோவை வச்சு சுத்தம் செஞ்சு அலங்காரம் பண்ணுவாங்க முன்னாடி ஒரு வாழை இலையை விரித்து வச்சு அதில் மகாலட்சுமிக்கு பிடித்தமான பொருட்களை நெவேத்தியமாகவும் செஞ்சு வச்சு படைப்பாங்க அப்போ மகாலட்சுமி தாயாரோட ஃபோட்டோவுக்கு முன்னாடி உங்கள் கையில் இருக்கக்கூடிய நகைகள் சில்லறை நாணயங்கள் பண நோட்டுகள் இது எல்லாத்தையும் மகாலட்சுமி தாயார் ஃபோட்டோவுக்கு முன்னாடி வைக்கலாம் அப்படி வச்சுட்டு மனசார மகாலட்சுமி தாயாரை வேண்டிக்கோங்க இது போக இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த மூன்று பொருட்களை வாங்கி நீங்கள் பூஜை இறையில் வைக்கணும் வரலட்சுமி நோம்பு அன்றைக்கி என்னென்ன பொருட்கள் வாங்க போகிறோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம சேனலில் கூடிய சிகரம் ஒரு வீடியோ வரும் அது அன்றைய தினம் கட்டாயம் எல்லாரும் வாங்க வேண்டிய பொருட்கள் இப்போ நாம் சொல்லக்கூடியது நீங்கள் கட்டாயம் மகாலட்சுமி தாயாரோட பூஜை பண்ணும்போது வரலட்சுமி நோம்பு பூஜை பண்ணும்போது இந்த மூன்று பொருட்களை வச்சு நீங்கள் பூஜை செய்யணும் அப்படி செய்கிறதால எல்லா விதமான வளமும் உங்களுக்கு வந்து சேரும் அதில் முதல் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மாசிக்காய் மருத்துவமும் மகத்துவமும் நிறைந்த ஒரு மாசிக்காயை தான் நீங்கள் வரலட்சுமி நோம்பு அன்னைக்கு வரலட்சுமி விரதம் அன்னைக்கு தாரோட ஃபோட்டோவுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு தட்டில் வைக்க போறீங்க இந்த மாசிக்காய் அப்படிங்கிறது மற்ற மரங்களோட காய் மாதிரி இருந்து காயாக வராது இந்த மரத்தோட கிளைகளை ஒருவித பூச்சிகள் துளையிடும்போது கிளையிலேருந்து பால் வடைஞ்சி அது உறைந்து திரண்டு கெட்டிப்படும் அதுதான் மாசிக்காய் மாசிக்காய்க்கு பெண்கள் சம்மந்தப்பட்ட பல நோய்களுக்கு மருத்துவமாக பயன்படுத்துவாங்க பெண்களுக்கு உடல் சம்பந்தப்பட்ட பல பிரச்சனைகள் வரும் அந்த பல பிரச்சனைகளுக்கு இந்த ஒரு மாசிக்காய் ஒரு நல்ல தீர்வா இருக்கும் நாட்டு மருந்து கடைகளில் இந்த மாசிக்காய் கட்டாயம் கிடைக்காம இருக்காது விலையும் ரொம்ப கம்மி தான் பெண்களுக்கு உதவக்கூடிய பெண்களோட உடல்நிலையை சீராக்கக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு மாசிக்காயை நீங்க மகாலட்சுமியோட அம்சம் பொருந்திய வரலட்சுமி விரத தண்ணிக்கு கட்டாயம் ஒரு இரண்டு மூணு காயாவது வாங்கி நீங்கள் வீட்டில் வைக்கணும் அந்த காலத்தில் நம்மளோட முன்னோர்கள் பாட்டிகள்லாம் நம்ம வீட்டில் ஒரு சில பொருட்கள் இல்லாமல் இருக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க அதுவும் குறிப்பாக குழந்தை இருக்கக்கூடிய கை குழந்தை இருக்கக்கூடிய வீட்டுகளில் இப்படிப்பட்ட பொருட்கள் இருக்கணும்னு சொல்லக்கூடியது அதில் முதல் பொருள் மாசிக்காய் தான் அடுத்து ஒரு முக்கியமான பொருள் இருக்கு அது என்னன்னா ஜாதிக்காய் இதோட சுவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிக காரமும் தன்மையும் கொண்டதாக இருக்கும் ஆனால் இதோட மருத்துவ குணம் அப்படிங்கிறது அபரிமிதமானது ஜாதிக்காய் அப்படிங்கிறது வசீகரத்துக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் இன்னமும் உடல் ரீதியாக சம்மந்தப்பட்ட பல பிரச்சனைகளுக்கு இந்த ஜாதிக்காயை மருந்தாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க குழந்தைய வச்சிருக்கக்கூடிய எல்லா வீட்லேயும் இந்த ஜாதிக்காயும் கட்டாயம் இருக்கும் பெண்கள் சம்மந்தப்பட்ட பல நோய்களுக்கு இந்த ஜாதிக்காய் ஒரு அதி மருந்தாக இருக்கு அப்பேற்பட்ட பெண்களுக்கு உகந்த பெண்கள் வழங்கக்கூடிய மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த வரலட்சுமி விரதம் அன்னைக்கு நீங்கள் ஜாதிக்காயை வாங்கி வீட்டில் வைக்கணும் ஜாதிக்காயும் கட்டாயம் நாட்டு மருந்து கடைகளில் ரொம்ப எளிமையாக எல்லோரும் வாங்கக்கூடிய விலைகள்லாம் கிடைக்கும் அதை வாங்கிட்டு வந்து வீட்டில் பூஜையாரில் வைக்கணும் மூணாவது ஒரு முக்கியமான பொருள் நெல்லிக்காய் நெல்லிக்காய் அப்படிங்கிறது ஒரு தேவக்கனி மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்த குபேரருக்கு பிடித்த பல பொருட்களில் இந்த நெல்லிக்காயும் ஒன்று நெல்லிக்காயில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது இன்னமும் நிறைய பேர் அவங்களோட வேண்டுதல் சரியாக போகிறதுக்காக பல கடவுள்களுக்கு நெல்லிக்காய் தீபம் போடுறத வழக்கமாக வச்சுருக்காங்க அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த தெய்வ கனியாக போற்றப்படக்கூடிய நெல்லிக்காயை நீங்கள் கட்டாயம் வரலட்சுமி விரதம் அன்னைக்கு ஒரு காய் கிடச்சாலும் பரவாயில்லை அதை வந்து வீட்டோட பூஜை எல்லாம் வச்சுட்டுங்க இப்போ மாசிக்காய் ஜாதிக்காய் நெல்லிக்காய் இந்த மூன்று விதமான காய்கள் உங்கள் கையில் இருக்கும் மகாலட்சுமி தாயார் ஃபோட்டோவுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு தட்டு ஒன்று வச்சு அந்த தட்டு மேலே இந்த மூன்று காய்கள் மாசிக்காயில் ஒன்று ஜாதிக்காயில் ஒன்று நெல்லிக்காயில் ஒன்று வச்சு ஃபார்மாலிட்டிக்கு சாஸ்திரத்துக்கு வச்சா கூட போதும் வச்சுட்டு உங்களுக்கு தீராத வியாதிகள் எதுவும் இருந்துச்சுன்னா அதெல்லாம் தீர்ந்து போகணும் இது வரைக்கும் வீட்டில் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை இதுக்கப்புறமும் எங்களுக்கு உடல் ரீதியாக மன ரீதியாக எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு வரலட்சுமி இருந்த அன்னைக்கு மகாலட்சுமி தாயாரிட்ட வேண்டிக்கோங்க பதினாறு செல்வங்கள் அப்படிங்கிறதுல உடல் வலிமையும் ஒன்று எந்த நோயும் இல்லாமல் இருக்கிறதே ஒரு பெரிய செல்வம் தான் அப்பேற்பட்ட செல்வம் நமக்கு இருந்துவிட்டாலே மீதியில் நம்ம சம்பாரிச்சிடலாம் உடல் வலிமையோடு இருந்தால் எப்பேற்பட்ட வேலையாக கூட செஞ்சு பணத்தை சம்பாரிச்சிடலாம் அது மூலயமா எல்லா விதமான செல்வங்களும் நம்ம வீட்டுக்கு வந்துடும் தங்கம் வேணுமா வெள்ளி வேணுமா உழைக்க உடம்புல தெம்பு இருந்தாலே அதை சம்பாரிச்சிடலாம் அதனால் இப்போ நாம் சொல்லிக்கக்கூடிய இந்த மூன்று முக்கியமான பொருட்களையும் நீங்கள் கட்டாயம் வாங்கிட்டு வந்து பூஜாரில் வச்சு மகாலட்சுமி தாயாருக்கு நைவேத்தியமாக படைச்சி அதுக்கப்புறமா அதை நீங்கள் உங்கள் பயன்பாட்டுக்கு பயன்படுத்திக்கலாம் இல்லைனா உங்கள் வீட்டோட அறையிலேயே ஒரு சின்ன டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம் போனால் வரலட்சுமி விரதம் அன்னைக்கு கலசம் வச்சு வழிபடுவாங்கல்ல அவங்க கலசம் வச்சு வழிபடும் போது அந்த கலசத்துக்குள்ள பச்சரிசியை போட்டுட்டு அதில் இந்த ஜாதிக்காய் மாசிக்காய் சில்லறை நாணயங்கள்லாம் போடுவாங்க அப்பேற்பட்ட பொருட்களில் ஒன்றா தான் இப்போ நம்ம ரெண்டு பொருளை சொல்லியிருக்கோம் கூடவே தேவக்கண்ணின்னு போற்றப்படக்கூடிய நெல்லிக்காயையும் சேர்த்துருக்கோம் இந்த பொருட்கள் எல்லாமே எல்லோராலையும் எல்லா நேரத்திலையும் ரொம்ப எளிதாக வாங்கக்கூடிய பொருட்கள் தான் நாட்டு மந்த கடைகள்லேயே போனீங்கன்னா ஜாதிக்காயும் மாசிக்காயும் கிடைச்சிடும் கண்டிப்பாக பழக்கடைகளில் இல்லை உங்கள் வீட்டு பார்த்துருக்கக்கூடிய காய்கறி கடைகளில் நெல்லிக்காய் கிடைக்கும் முடிஞ்சா முந்தன் நாளே வாங்கிட்டு வந்து வச்சுடுங்க வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதம் அப்படிங்கும் போது வியாழக்கிழமை வாங்கிட்டு வந்து வச்சுட்டு அம்மனை வீட்டுக்கு அழைப்பீங்கல்ல ஃபோட்டோ வச்சு வழிபடுறவங்களா இருந்தாலும் சரி கலசம் வச்சு வழிபடுறவங்களா இருந்தாலும் சரி அம்மனை வீட்டுக்கு அழைக்கும் போதே அம்மனோட போட்டோவுக்கு முன்னாடியோ இல்லை கலசத்துக்கு முன்னாடியோ இந்த மூன்று காய்களை வச்சு நீங்க வழிபாடு செய்யலாம் கலசம் வச்சு வழிபடக்கூடியவங்க அந்த கலசத்துல இந்த பொருட்கள் போட்டுட்டிங்கன்னா நீங்க தனியாக வச்சு வழிபட வேணாம் மகாலட்சுமி தாயாரோட போட்டோவை மட்டும் வச்சு வழிபாடுறாங்கல்ல அவங்க தாராளமாக மகாலட்சுமி தாயார போட்டோவுக்கு முன்னாடி இந்த மூன்று பொருட்களை வச்சு வழிபாடு நடத்துங்க எல்லா விதமான செல்வங்களும் உங்களை தேடி வரும் இந்த ஒரு வரலட்சுமி மன்னிக்கிதை முயற்சி பண்ணுங்கள் நல்லதே நடக்கும் ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ மகாபிரியவா சரணம்